இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 35 வள்ளூரை நோக்கி வந்த புறா. மாலை நெருங்கி கொண்டிருந்தாலும் அடியோடு முற்றவில்லையாகையால் அஸ்தமன சூரியனால் வானம் அடியோடு சிவந்து சீன கப்பலிலிருந்து வீசப்பட்ட வேல்களால் மாண்டுவிட்ட மனிதர்களின் குருதி கடலின் நீலாலையில் கலந்து சிற்சில இடங்களில் சிவப்பாக மாறிவிட்ட சமுத்திர மட்டத்துடன் போட்டி போட்டதால் ஒருவேளை அந்திவானமே சமுத்திர மட்டத்தின் மீது இறங்கிவிட்டதோ என்ற பிரம்மையை ஏற்படுத்தியது. இன்பமும் துன்பமும் கலந்த இயற்கையின் அந்த சூழ்நிலையில் அந்தமானின் குணக்கடல் எனும் கிழக்கு சமுத்திரம் அனாவசியமான உயிர் சேதத்தை தவிர்க்க விரும்பியது போல் தனது அலைகளை பெரிதாக எழுப்பிக் கொண்டிருந்தது. கடலின் அந்த பணிக்கு உதவ வாயு பகவானும் தனது சக்தியை காட்டி சிறிது பேய்க்காற்றையும் சிருஷ்டித்துவிடவே கடலின் கொந்தளிப்பு அதிகமாகி ஒன்றையொன்று நெருங்கிக் கொண்டிருந்த இரு மரக்கலங்களும் கடலின் கொந்தளிப்பில் பெரிதாக ஆடத் தொடங்கின. அத்தனை ஆட்டத்தையும் லட்சியம் செய்யாமல் சூசின் தனது கப்பலை கலிங்க கப்பலை நோக்கி செலுத்தினான். தளத்தில் நின்றவன் கீழே ஓடியும் மறுபடியும் தளத்துக்கு வேகமாக திரும்பி வந்தும் உத்தரவுகளை பிறப்பித்ததின் விளைவாக சீன கப்பலின் சுக்கான் திடமாக பிடிக்கப்பட்டு கலிங்க கப்பலை நோக்கி வேகமாக அம்பு போல் வந்தது. அதை பற்றி விஜயன் வியப்படைந்த போதுதான் அந்த ரகசியத்தை பிக்கு விஜயனிடம் தெரிவித்தார். அவன் வரும் காரணம் எனக்கு தெரியும் என்று விஜயன் தனது விழிகளை பிக்குவை நோக்கி திருப்பி என்ன காரணம் பிக்கு என்று வினவினான். சூசின் பெரிய கடல் வீரன், தவிர தான் எடுத்த காரியத்தை சாதிக்காமல் திரும்ப மாட்டான் சீனத்துக்கு என்று சொன்னார் பிக்கு. எடுத்த காரியமா என்று வினவினான் விஜயன். ஆம் மன்னவா, மகாரத்தினத்தையும் திரிலோக சுந்தரியையும் சீனத்துக்கு கொண்டு போக அவன் தீர்மானித்தது உங்களுக்கு தெரியும் என்றார் பிக்கு. ஆம் தெரியும் என்ற விஜயன் அந்த பழைய கதையை பிக்கு ஏன் திரும்ப சொல்கிறார் என்பதை உணராததால் சந்தேகத்துடன் அவரை நோக்கினான். அவை இரண்டும் அவன் வசமில்லை இப்பொழுது என்று சர்வசாதாரணமாக சொன்னார் பிக்கு. விஜயன் அதிர்ச்சியுடன் நோக்கினான் பிக்குவை. என்ன சொல்கிறீர்கள் பிக்கு என்று வினவவும் செய்தான் அதிர்ச்சி ஒழித்த சொற்களால். தெளிவாகத்தான் சொன்னேன் சிங்களமன்னவா, திரிலோக சுந்தரி அவனிடம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், மகாரத்தினமும் அவனிடம் இல்லை என்பது எனக்கு மட்டும் தெரியும் என்ற பிக்கு. விஜயபாகு, உங்களுக்கு திரிலோக சுந்தரி எப்படி முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மகாரத்தினம் எனக்கு. இது இருக்க வேண்டிய இடம் சிங்களத்தில் போதிசத்வரின் பெரிய மடத்தில், அது புத்தபிரானுக்கு தான் சொந்தம், பௌத்த மதத்தின் உயர்ந்த சின்னம் அது. அதனால் அதை காப்பாற்றி சிங்களம் கொண்டு செல்வது என் கடமையாயிற்று. கலிங்கத்திலிருந்து அதை நான் தான் எடுத்து வந்தேன், அதை இங்கும் நான் தான் பாதுகாத்தேன். சூசின் அதை திருடி மறைத்த இடம் மற்றவர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் கரையில் காட்டுக்கு போயிருந்த போது அதை மறைத்த இடத்திலிருந்து திரும்ப எடுத்து போக முதலில் ஆதிமல்லனை அனுப்பினான். இரவில் ஆதிமல்லன் 4 சீனர்களை சாளரத்தின் மூலமாக இந்த கப்பலுக்குள் விட்டான். அது இருந்த இடத்தை பிரித்து சீனர்கள் பார்த்தார்கள். அது அங்கு இல்லாததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். மகாரத்தினம் அங்கு இல்லை என்பதை நானே அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். சூசின் அதை மறைத்ததுமே நான் அதை எடுத்துக்கொண்டேன் என்று விளக்கினார் பிக்கு. அப்படியானால் என்று கேட்டான் விஜயபாகு. இந்த மரக்களத்திலேயே இருக்கிறது மகாரத்தினம் என்ற பிக்கு இல்லாவிட்டால் நம்மை நோக்கி ஏன் வருகிறான் சூசின் என்றும் கேட்டு நகைத்தார். அத்துடன் அப்பேச்சை நிறுத்தி கொண்ட பிக்கு, விஜயபாகு எதிரி அணுகி கொண்டிருக்கிறான், இனி போரை கவனிப்போம். நீங்கள் எதற்கும் கீழே சென்று சுந்தரியை தளத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு தளத்திலிருந்த மாலுமிகளை நோக்கி, வில்லவர்கள் விற்களை ஏந்தி அம்பை பொருத்துங்கள், வேல்வீசும் இரு பொறிகளும் இதோ நான் இருக்கும் திசைக்கு நகர்த்தப்படட்டும், பாய்கள் ஏற்றப்படட்டும், கீழிருந்த வேல்களை இன்னும் அதிகமாக கொண்டு வந்து தளத்தில் அடுக்குங்கள் என்று உத்தரவிட்டார். இந்த ஏற்பாடுகளில் மாலுமிகள் முனைந்த போது பிக்கு வேகமாக தளத்தின் கோடிக்கு சென்று சுக்கானை பிடித்திருந்த தர்மரிடம், தர்மரே, நமது கப்பல் எதிரி கப்பலுடன் இணையும்படி விட வேண்டும், கூடிய விரைவில் இடத்தை மாற்றி எதிரியை சுற்றும் வகையில் சுக்கானை திருப்பும் என்று உத்தரவிட்டு வந்தார். சீனத்தின் சூரிய கொடி காற்றில் மடமடவென்று பறக்க விற்றென்ற காற்றால் பாய்கள் புடைக்க போருக்கு வள்ளூரை நாடி வரும் புறாவை போல் வேகமாக வந்தது சூசினின் கப்பல். கீழே சென்று சுந்தரியை தளத்துக்கு வர வேண்டாம் என்று எச்சரித்து திரும்பிய விஜயன் கலிங்க கப்பலின் பாய்களை ஏற்ற பிக்கு இட்ட உத்தரவை சிறிது மாற்றினான். பிக்கு பாய்களை ஏற்ற வேண்டாம், அவன் வரட்டும் அருகே என்று விஜயன் கட்டளையும் இட்டான். பிக்குவின் சிவந்த முகம் இன்னும் அதிக சிவப்படைந்தது. மிதமிஞ்சிய சினத்தால், சிங்கள மன்னனே, இந்த மரக்களத்துக்கு தலைவன் யார், நீங்களா நானா? ஒரு மரக்களத்துக்கு இரு தலைவர்கள் இருக்க முடியாது என்று சீறி சொற்களை உதிர்த்தார். தாங்கள்தான் பிக்கு,
ஆனால் சில சமயங்களில் யோசனை சொல்ல எனக்கு அனுமதியுங்கள் என்றான் விஜயன் பணிவு நிரம்பிய குரலில். உமக்கு கடல் போரில் பழக்கமுண்டா என்று கேட்டார் பிக்கு அதிகாரத்துடன். இல்லை, ஆனால் பிக்கு, தரைக்கும் நீருக்கும் போர் சம்பந்தப்பட்ட வரையில் ஓர் அடிப்படை உண்டு. இரண்டிலும் வெற்றி பெறுவது அறிவுதான் என்றான் விஜயன். எனக்கு அது இல்லையா, உங்களை விட குறைச்சலா என்று பிக்கு வினவினார். இரண்டும் இல்லை பிக்கு, ஆனால் உங்கள் போர் முறையில் எதிரியுடன் நேரில் இணையாவிட்டாலும் மோதும் நிலை ஏற்படும். அப்படி மோதும் போது இரு கப்பல்களில் உள்ள வேல்களும் விற்களும் குறுவாள்களும் தான் பலம். ஆனால் மனித பலம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது இரு கப்பலிலும் சீனர்களும் இருக்கிறார்கள், நம்மவர்களும் இருக்கிறார்கள். இந்த பலம் சமமா என்று சுட்டிக்காட்டினான் விஜயன். அதை எப்படி அதிகப்படுத்துவதாக உத்தேசம் என்று வினவினார் பிக்கு. இதோ இருக்கும் சாரியின் மூலம் இவன் ஆட்கள் எத்தனையோ பேரை சூசின் அழித்துவிட்டான். இருப்பினும் அதோ சாரியார் இன கும்பல் மேலும் மேலும் கப்பலில் தொற்ற வருவதை பாருங்கள் என்று துறைமுகத்தை நோக்கி கையை காட்டினான் விஜயன். மேலும் கட்டுமரங்களில் ஹண்டுமான் வாசிகள் சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மேலும் வந்தால் சூசின் அழித்து கொண்டே இருப்பான். ஆகவே அவர்கள் அழிவை சிறிது நிறுத்துவோம் என்று கூறிய விஜயன் சாரியை நோக்கி, சாரி, உன் வீரர்களை திரும்புவது போல் பாசாங்கு செய்ய சொல். எங்கள் இரு கப்பல்களும் போரில் இறங்கிய பின்பு அவர்களை கட்டுமரங்களை விட்டு நீரில் அமிழ்ந்து நீந்தி வரட்டும். எங்களுடன் சூசின் மும்முரமாக சண்டையில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் அவன் மரக்களத்தில் ஏறி பாய்களுக்கு தீ வைத்து விடுங்கள் என்று கூறினான். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக சாரி தலையை அசைத்தான். பிறகு புறப்பட முயன்றவனை தடுத்த விஜயன், நான் சொன்னபடி உன் இனத்தால் செயல்படட்டும். ஆனால் நான் ஒரு எரிவாளியை ஆகாயத்தை நோக்கி எய்தால் அதை பார்த்ததும் எதிரி கப்பலிலிருந்து அகன்று கரைக்கு போய் விடுங்கள் என்றும் உத்தரவிட்டான். அதற்கு பிறகு சாரி கடலில் பாய்ந்து மறைந்த மறுநிமிடம் தளத்துக்கு வந்த மூர்சமத்தை நோக்கிய விஜயன், சமத், போர் மும்முரமாக போகிறது. நானும் எச்சரித்திருக்கிறேன். எதற்கும் நீயும் சென்று சுந்தரியை தளத்துக்கு வரவேண்டாம் என்று திட்டமாக சொல்லிவிட்டு வா என்று உத்தரவிட்டான். மூர்சமத் புன்முறுவல் செய்தான். நான் சொல்லிவிடுகிறேன் பிரபு, ஆனால் தேவியார் கேட்பார்கள் என்பது சந்தேகம் என்று கூறினான் மூர்சமத். அதே சமயத்தில் பிக்கு உரக்க கூவினார், வில்லாளிகள் சித்தமாயிருங்கள், வேல்கள் பொறிகளில் பொருத்தப்படட்டும், மற்றவர்கள் கைகளால் வேல்களை வீசுங்கள் என்று. சீனத்து கப்பலும் துரிதமாக நெருங்கி வந்தது. அதன் தளத்தில் பெரிய பந்தம் ஒன்று மட்டும் எரிந்து கொண்டிருந்ததால் தளத்தில் சூசிங் ஏற்பாடு எதுவும் புலப்படவில்லை. கலிங்கத்து கப்பலின் தளத்தில் இருந்தவர்களுக்கு வில்லாளிகளும் வேல் வீசுவோரும் சித்தமானார்கள். இரண்டு பந்தங்கள் தளத்தில் எரியலாயின. அவற்றின் நடுவில் ராட்சசன் போல் மூர்சமத் நின்றிருந்தான். முதல் வேல் என்னுடையதா இருக்கட்டும் என்று கூறி எதிரியின் கப்பலை நோக்கி வேலை வெகு வேகமாக எரிந்தான். சூசினின் மரக்கலம் வேல் பாயும் தூரத்தை விட அதிகமாகவே இருந்தாலும் மூர்சமத்தின் வேல் எதிரி கப்பல் மீது விழவே செய்ததால் அவன் புஜபலத்தை பிக்கு மிகவும் மெச்சினார். வெகு துரிதமாக சூசின் கப்பல் வந்து கொண்டிருந்தது. இருளும் மெல்ல மெல்ல கடல் பகுதியில் சூழலாயிற்று. இருள் கவிந்து கொள்வதற்கும் கப்பல்கள் போரிடும் தூரத்துக்கு வந்து இடைவெளி குறுகுவதற்கும் நேரம் சரியாக இருந்ததால் போர் மும்முரமாக தொடங்கியது. சூசின் தனது தளத்தின் நட்ட நடுவில் நின்று கொண்டு சைகைகளாலேயே போரை துவக்கினான். அவன் கை அசைந்ததும் சீனத்து வேல் பொறிகள் பயங்கரமாக இயங்க சுமார் 50 வேல்கள் ஏக காலத்தில் கலிங்க கப்பலை நோக்கி சீறி வந்தன. கலிங்க கப்பல் இருக்கிற இடத்தில் இருந்திருந்தால் தளத்தில் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பிக்குவின் உத்தரவையொட்டி சுக்கானை தர்மர் திருப்பியதால் கலிங்க கப்பல் அரைவாசி சுழலவே தளத்தில் விழ வேண்டிய வேல்கள் நீரில் விழுந்தன. அப்படி சுழன்ற நேரத்தில் பிக்குவின் சைகைப்படி பொறிகள் இயங்கவே சீன மரக்கலத்தின் மீது வேல்கள் பாய இரண்டொருவர் அலறினார்கள். இருள் நன்றாக சூழ்ந்து விட்டதால் இரு கப்பல்களின் போர் பார்க்க பிரமிப்பாய் இருந்ததன் விளைவாக விண்மீன்கள் கண்களை கீழ் நோக்கி சிமிட்டின. அடுத்து இரு கப்பல்களிலிருந்தும் எரிவாளிகள் பறந்தன. மேலும் கீழுமாக சில எரிவாளிகள் பறந்தன. ரகுவுக்கும் இந்திரனுக்கும் நடந்த யுத்தத்தில் வாளிகள் மேலும் கீழும் பறந்ததாக காளிதாசன் தீட்டிய வர்ணனைக்கு அத்தாட்சியாக அமைந்தது. இரண்டு தளங்களிலும் வீரர்கள் போர் செய்தனர். கப்பல்களின் அடிப்பலகைகளை துளைக்க பெரிய வேல்கள் அடியிலிருந்து எரியப்பட்டது. சிறு கோடாரிகளும் எரியப்படவே இரு கப்பல்களிலும் சின்னஞ்சிறு காயங்கள் ஏற்பட்டன. போர் துவங்கிய கால் ஜாமத்திற்குள் சீன கப்பல் கலிங்க கப்பலை முழுவதும் நெருங்கிவிடவே சட்டென்று விஜயன் தனது அம்பு ஒன்றை எட்ட காய்ந்து கொண்டிருந்த எண்ணெய் கொப்பரையில் தோய்த்து பந்தத்தில் காட்டி எரியூட்டி ஆகாயத்தை நோக்கி எய்தான். அடுத்து இன்னொரு வாளியை அவன் எடுக்கும் முன்பு பக்கத்தில் ஒருவன் எரிகிற வாளியையே அவன் கையில் திணித்தான். திரும்பி நோக்கினான் விஜயன். பக்கத்தில் திரிபுர சுந்தரி நின்று கொண்டிருந்தாள். உன்னை யார் வர சொன்னது இங்கே? போ கீழே என்று சினந்து பிடித்து தள்ளினான் அவளை விஜயன். அவள் போக மறுத்தாள். ஆபத்து ஏற்படும் போது உங்கள் பக்கத்தில் தான் என் இடம் என்று கூறினாள். தன் கையில் இருந்த வில்லிலும் எரிவாளி ஒன்றை பூட்டினாள். விஜயனுக்கு கோபம் அதிகமானாலும் கப்பல்கள் இரண்டும் இணையும் தருவாயில் இருந்ததால்
அவன் ஏதும் செய்ய இயலாமல், மூசமத், இவளை கொண்டு போய் அறையில் தள்ளி பூட்டி விட்டு வா என்று இறைந்துவிட்டு போரில் கருத்தை செலுத்தலானான். இரு கப்பல்களிலும் மாறி மாறி எரியம்புகளும் வேல்களும் பறந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் எதிரி கப்பலில் எதிர்பாராத விசித்திரம் ஒன்று நிகழ்ந்தது. தளத்தில் பந்தத்தின் வெளிச்சத்தில் நின்றிருந்த சூசினுக்கு பின்னால் சாரி வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் குறுவால் ஒன்று பளபளத்தது. அதை ஓங்கிய வண்ணம் சூசினின் மீது பாய்ந்து விட்டான் சாரி.